ஹலோ நண்பர்களே, வணக்கம். என்னுடைய நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்களா, லோ டெல்டா டி சின்ட்ரோமை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். லோ டெல்டா டி சின்ட்ரோம் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக அந்த நேம்லேயே பார்த்தீங்களா, லோ அப்படின்னா கம்மி, டெல்டா டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இன் அவுட்டுக்கு வர டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, அது சின்ட்ரோம். அது வந்து அந்த மாதிரி கம்மியாக இருக்கனால என்ன நடக்குது? ஆக்சுவலாக வந்து இந்த டெல்டா டி அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் எப்படின்னா ஒரு 5 டிகிரி டெல்டா டியோ, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 5 டிகிரி, 4 டிகிரி, இல்லை 10 டிகிரி, அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில்லர் மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. எவாப்ரேட்டர் காயில் ஒரு 5 டிகிரி எடுக்கு, 5 டிகிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரும். சப்போஸ் எவாப்ரேட்டரில் நீங்கள் வெளியிலேருந்து தண்ணி வந்து 12 டிகிரி செல்சியஸில் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது அது வந்து எவாப்ரேட்டருக்குள்ளே வந்து கூலிங் ஆகிட்டு ஒரு 6 டிகிரி செல்சியஸ் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் தான் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு எல்லா சில்டு வாட்டர்லேயும் வந்து நார்மலாக சில்லர் வந்து எஃபெக்டிவாக நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் ரன் ஆனால் மட்டும்தான் ரொம்ப எஃபெக்டிவாக சில்லர் வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 6 டிகிரிஸ் கரெக்டாக வருது, அதே மாதிரி கண்டென்சர் சைடில் வந்து ஒரு 6 டிகிரிஸ் வந்து டெல்டா டி போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் சைக்கிள் வந்து ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போது அந்த லோ டெல்டா டி, லோ டெல்டா டின்றோம். இப்போ நம்ம 6 டிகிரிஸ் இருக்குது, லோ டெல்டா டின்னு என்ன, கம்மி, இதோட கம்மி. அப்போது 3 டிகிரிஸோ இல்லை 2 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி டெல்டா டி கம்மியாக இருக்குது அப்படின்னா உள்ளே வரும்போது 12 வருது, சரிங்களா, வெளியே வரும்போது 10 வருதுன்னு வச்சுக்கோங்களா, அப்போது 2 டிகிரி செல்சியஸ் தான் வந்து டெல்டா இது வருது. இது வந்து லோ, ரொம்ப கம்மி. நார்மலாகவே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் ஒரு 5 டிகிரி 6 டிகிரி 7 டிகிரி 10 டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ரேஞ்சு. பட் ஆனால் ரொம்ப கம்மியாக வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஃபவுலிங்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த கண்டென்சர் காயிலில் உள்ளே வந்து ஃபவுல் ஆகிடுச்சி, இல்லை ஸ்கேலிங் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியாகவே வந்து ஹீட் ஆகாது. பட் இன்னொரு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். இப்போது ஸ்டில் வாட்டர் சிஸ்டத்தோட டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைனில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கம்மியாகிட்டே போகும். நாட் ஓன்லி ஃபால்ட்டு, அதோட அமைப்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சில்லர் சில்டு வாட்டர் வந்து ஏஹெச்யூவில் போயிட்டு ரிட்டர்ன் வர வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாட்டர் வந்து கரெக்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்ட் வராது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு சில்லர் எடுத்துக்கலாம், ஒரு சில்லர் இருக்குது, இது வந்து சில்லர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே சில்லர்லேருந்து நம்ம வாட்டரை வந்து ஏஹெச்யூவுக்கு அனுப்புகிறோம், லோடுக்கு அனுப்பிடுறோம். சரிங்களா, இது சில்லர்லேருந்து ஒரு ஏஹெச்யூ, இதுதான் வந்து ஏஹெச்யூ லோடு, லோடுக்கு அனுப்புகிறோம். அனுப்பிட்டு அந்த வாட்டர் வந்து மறுபடியும் எனக்கு வந்து சில்லருக்கு வரும். இப்படி தானே ஒரு சைக்கிள், சில்லர்லேருந்து நம்ம அந்த சில்லு வாட்டர் ஜென்ரேட் பண்ணி ஏஹெச்யூக்கு அனுப்புகிறோம், ஏஹெச்யூவில் அங்கே லோடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வாட்டர் வந்து இங்கே வருது. இப்போது இங்கே 12 நம்ம பேசியிருக்கோம், இங்கே வந்து 7 டிகிரி பேசியிருக்கோம். ஓகே, இப்படி இப்படி வச்சுக்கோங்க, 12 டிகிரி செல்சியஸ் 7 டிகிரி செல்சியஸ் வெளியே வருது சில்லர்லேருந்து. இங்கே போகும்போது ஒரு 7 டிகிரி செல்சியஸ் இருக்குது, வெளியே வரும்போது ஹீட் லோடு வந்து எடுத்துக்கிது. இங்கே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஹீட் லோடு எடுத்துக்கிட்டு ஒரு 12 டிகிரி செல்சியஸ் வெளியே வந்திருக்கு. அப்படியே மறுபடியும் இங்கே வரும்போது 12 டிகிரி வருது. இதுதான் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த லோ, இந்த லோ டெல்டா டி அப்படின்னு சின்ட்ரோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலாகவே ஏஹெச்யூவில் இப்படி ஒரு பைபாஸ் கொடுத்துருப்பாங்க. இது 3-வே வால் இல்லை 2-வே வால், சரிங்களா, இந்த இடத்துல ஒரு 3-வே வால்வோ இல்லை 2-வே வால்வோ ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க ஏஹெச்யூஸ் கிட்ட. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்லரில் முன்னாடி சில்லருக்கு முன்னாடி ஒரு பம்ப் இருக்கும், இந்த பம்ப்பு தான் ப்ரைமரி பம்ப்பு. இந்த பம்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டுருக்கும். எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ கொடுத்துட்டே இருக்கும், ஒரு 200 மீட்டருக்கு இப்படின்னா அந்த 200 மீட்டருக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது என்ன நடக்கும், இந்த இடத்துல ஏஹெச்யூ வந்து லோடு இல்லை, சப்போஸ் ஈவினிங் ஆகிடுச்சு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, லோடே இல்லை அப்படின்போது இந்த வாட்டர் போயிட்டே இருக்குது. இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு வால்வு, டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு, இல்லாட்டி மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வால்வு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இப்போது இந்த வாட்டர் வந்து சப்போஸ் இது 3-வே வால்வாக இல்லைன்னா ஃபுல்லாகவே வாட்டர் வந்து இந்த சைடு வராமல் நின்று போயிடும், பேக் ப்ரெஷர் ஆகிடும். சரிங்களா, வாட்டர் வந்து பின்னாடி ஸ்டாக்னேட் ஆகி இந்த சில்லருக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் வந்து சரியாக ஃப்ளோ ஆகாது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா இந்த இடத்துல ஃப்ளோ வந்து எஃபெக்ட் ஆச்சுனாலே இந்த டெல்டா டி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வரும். ஏன்னா உள்ளே ஹை டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு வந்தால் தான் வெளியே போகும், போகவே இல்லை அப்படின்னா இங்கே டெல்டா டின்றது எஃபெக்ட் ஆகும். இன்னொன்று, இங்கே 3-வே வால் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
என்ன நடக்கும், 7 டிகிரி போகுது, ஏஹெச்யூ போகுது, ஏஹெச்யூவில் வந்து லோடு யூஸ் பண்ணுறாங்க, திடீர்னு அந்த லோடை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, அந்த லோடே வந்து யூஸே ஆகலை அப்படிங்கும்போது இந்த வால்வ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படின்னா டிஃப்ரென்ஸ் தான், இங்கேயும் இங்கேயும் வச்சுருக்க டிஃப்ரென்ஸை பார்த்து இந்த வால்வ் என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன் பண்ணப்போ என்ன ஆகுனா வாட்ரு இந்த சைடு ஏஹெச்யூக்குள்ளே போகாது, இப்படி இது மூலிமா இந்த பைபாஸ் வழியாக இப்படி வந்துடும். அப்போது என்ன நடக்கும் நீங்களே சொல்லிடலாம் பாருங்கள். இப்போ 7 டிகிரி போகுது, இந்த ஏஹெச்யூ யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த 7 டிகிரி மறுபடியும் இந்த பைபாஸ் வழியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 டிகிரி வருமா. அப்போ இங்கே வெளியே 7 டிகிரி போகுது, இங்கே 7 டிகிரி வருதுன்னா என்ன கான்செப்ட் அப்போது? அப்போ டெல்டா டி எவ்வளோ பார்த்திங்கன்னா 0. சப்போஸ் இங்கே 7 வரல, இங்கேருந்து அப்படியே சரி ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ஒரு 9 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, 9 டிகிரிஸ் ஏஹெச்யூவில் லைட்டாக லோடு போகுது, மீதி வாட்டர்லாம் இந்த பைபாஸில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, 9 டிகிரிஸ் வருது. அப்போ 9 - 7 2 டிகிரி செல்சியஸ், இதுதான் டெல்டா டி. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லோ லோ டெல்டா டி. ஓகே, இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரி லோ டெல்டா டி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்கும், எவாப்ரேட்டர்ஸில் லிக்விட்லேருந்து வேப்பர்ஸாக மாறும் சரிங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரே வரலை அப்படின்னா இந்த லிக்விட் வந்து வேப்பராக சரியாக மாறாது. சரி, லிக்விட் சரியாக வேப்பராக மாறாது அப்படின்னா இங்கே இருக்கிற கம்ப்ரஸர் என்ன ஆகும்னா அதிகமாக லோடு எடுத்து ட்ரை பண்ணும், எங்கே லிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதிகமாக லிஃப்ட்டு ட்ரை பண்ணும். அப்போது கம்ப்ரஸரும் அதிகமாக ஓடிட்டுருக்கோம், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். பட் இங்கே வந்து ஒன்றும் இதாகனா கம்ப்ரஸ் சில்லர் வந்து ரொம்ப லோடாகும் சரிங்களா, ஒரு எஃபெக்டிவ்னஸ்ஸே இருக்காது, லோடாகும். கடைசியில் என்ன பண்ணும், சில்லர் கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கும் பட் ஆனால் லோடே இல்லை சில்லருக்கு அப்படின்னா எனர்ஜி வேஸ்ட். அதே மாதிரி சில்லர் வந்து இப்போ இங்கேருந்து வேப்பர்ஸ் வந்தால் தான் கண்டென்சருக்குள்ளேயே போகும், இப்போ கண்டென்சருக்குள்ளே சரியாக போகலை அப்படின்னா என்ன ஆகும், எந்த சில்லரோட ஆப்ரேஷனே வந்து கிளியராக நடக்காது. ஷடனாக சில்லர் என்ன ஆகுனா அன்லோடிங் கண்டிஷனுக்கு போயிடும், சப்போஸ் ஆட்டோமேட்டிக் சில்லர்ஸ் வந்தால் அன்லோடிங் கண்டிஷனுக்கு போயிடும். ஓகேவா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுனா ஃபுல்லாக இதுக்கு ஓடுற சர்க்கியூட்டை சப்போஸ் கூலிங் டவர் இருந்தால் கூலிங் டவர் சர்க்கியூட்டு வேஸ்ட்டாக ஓடிட்டுருக்க மாதிரி தான், லோடே இல்லாதப்போ சில்லரை நான் ஓட்டுற மாதிரி தான், அப்போ எனக்கு எனர்ஜி வந்து வேஸ்ட் தான். இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த 3 வால்ஸோ 2 வால்ஸோ யூஸ் பண்ணுறப்போ கரெக்டான கான்ஃபிகரேஷன் இருக்கணும், சில்லருக்கு வந்து கரெக்டான ஃப்ளோ ரேட் போயிட்டுருக்கணும். இன்கேஸ் லோடே இல்லை அப்படின்னா இந்த சில்லர் வந்து அன்லோடு போகணும், எப்படின்னா அன்லோடு. நார்மலாக சில்லர் வந்து 100% லோடில் ஓடும்னு வச்சுக்கோங்க சரிங்களா, லோடு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சென்ஸ் பண்ணும், சென்ஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்று, ப்ரெஷர் ஒன்று, இந்த எவாப்ரேட்டரோ இல்லை கண்டென்சரோ ப்ரெஷர் செய்கிறது சில்லர் என்ன பண்ணுன்னா 75%, 60% அப்படின்னு கம்ப்ரஸர் வந்து ஸ்லோ பண்ணிக்கும், லோடை வந்து வேரி பண்ணிக்கும் சரிங்களா. அப்படின்னா கம்ப்ரஸரோட ஸ்பீடு கம்மி பண்ணோம்னா கம்மி பண்ணாது. இந்த இதுக்கு முன்னாடி எப்படின்னா வால்வ்ஸ் இருக்கும், டிஃப்யூசர் வால்வ்ஸ் அப்படி ஆக்சுவேட்டர், டிஃப்யூசர் ஆக்சுவேட்டர், கைட்வேன் ஆக்சுவேட்டர் சொல்லி ரெண்டு வால்வ்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கம்ப்ரஸருக்கு போகிற லோடை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. நார்மலாக கம்ப்ரஸ் சுற்றிட்டே இருக்கும், ஃப்ரீ லோடில் சுற்றிட்டு இருக்கனால அதிகமாக பவர் எடுக்காது, இன்கேஸ் கேஸ் உள்ளே போயிடுச்சுன்னா லோடு எடுக்கும். பட் இப்போ கேஸே இல்லை, அங்கே வேப்பர்ஸே வரல, வெறும் லிக்விடாக தான் இருக்குது அப்படின்னா இந்த சைக்கிளே சரியாக நடக்காது. கம்ப்ரஸர் என்ன பண்ணுன்னா இந்த சைடு தள்ளவும் முடியாது, அந்த சைடு எடுக்கவும் முடியாது, கம்ப்ரஸர் ஓடிட்டே உங்களுக்கு அண்டர் எஃபிஷியன்சியில் சில்லர் ஓடிட்டே இருக்கும், அப்போ நமக்கு எனர்ஜி வேஸ்ட் தான். அதனால தான் வந்து இந்த லோ டெல்டா டி வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். லோ டெல்டா டி வருதுன்னா சப்போஸ் வருது லோடே இல்லை அப்படின்னா இந்த கான்செப்டில் வந்து இங்கே வந்து ஒன்று சில்லர் வந்து அன்லோட் கண்டிஷனில் போய் கம்மியான லோடில் போய்ட்டு லோ ஆம்ஸில் ஓடிட்டே இருக்கும், ஒரு 200 கிலோவாட்டோ இல்லை 100 கிலோவாட்லேயே ஸ்லோவாக ஓடிட்டே இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஹெச்யூஸ் கிட்ட நீங்கள் 3 வால்வ் இல்லை 2 வால்வ் யூஸ் பண்ணும், 2 வால்வ்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிரைவ் சிஸ்டம், இந்த பம்பை வந்து டிரைவ் சிஸ்டமாக மாற்றணும் சரிங்களா. டிரைவ் சிஸ்டம் மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்கே 2 வால்வ்னா இங்கே யூஸ் பண்ணல, வால்வ் கட் ஆஃப் ஆயிடுச்சு, வாட்டர் வந்து பேக்கில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்ப் வந்து ஃப்ளோவை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி டிரைவ் சிஸ்டம் யூஸ் பண்ணி விஎஃப்டி டிரைவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதான் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் செகண்டரி பம்ப்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவில், செகண்டரி பம்ப்ஸ். அந்த செகண்டரி பம்ப்ஸ் தான் என்ன பண்ணும், ஏஹெச்யூக்கு லோடு தேவையான அளவுக்கு லோடு கொடுக்கும், இல்லைனா அந்த வாட்டர் ரிட்டர்னுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்னாகும், இங்கே வந்து கம்மியாகுது டெல்டா டி கம்மியாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்லர் வந்து அதோட
ஸ்பீடையோ எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிக்கோ. லோடை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு டிமாண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் லோடுனா எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 100% டிமாண்ட் இருக்குன்னா ஃபுல் லோடாக ஓடும், இல்லை டிமாண்ட் இல்லைன்னா அது கைடுவென்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆக்சுவல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு சில்லரை டவுன் பண்ணி விட்ருவோம். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் நிறைய இருக்கும், அதே மாதிரி சில்லரோட எஃபெக்டிவ்னஸ் கூட சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஒரு காரணம், இது ஒரு இதுதான் வந்து மெயினான முக்கியமான ஒரு இதில் காரணம். அதே மாதிரி காயில்ஸ், சப்போஸ் இந்த காயிலில் ஏதாவது சவுக் மீன்ஸ் ஏதாவது டிஸ்கேல் ஸ்கேலிங் ஆகிடுதுன்னா அப்போது அந்த ஹீட் ஆன்சர் சரியாக இருக்காது. அது அதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் எப்படின்னா அப்ரோச் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்ரோச் சரிங்களா, சில்லர் அப்ரோச் வச்சு அந்த பவுலிங் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஸ்கேலிங் இது. சப்போஸ் இந்த இடத்துல ஏஹெச்யூவில் கூட வந்து உங்களுக்கு ஃபில்டர் சவுக் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து சரியாக லோடு எடுக்காமல் உங்களுக்கு பைபாஸ் மூலியமாக வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு காரணமாக உங்களுக்கு சில்லரை வந்து எஃபெக்டிவாக உடைக்காது. லோ டெல்டா டி சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இந்த டாபிக் தான் வந்து லோ டெல்டா டி சிண்ட்ரம். இப்படி தான் ஓகே, இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டாபிக் பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.